ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்க படம் கிட்டத்தட்ட ஒரு 10 படம் பார்த்து இந்த படமும் பிடிக்காம ஒரு அமேசிங் த்ரில்லர் மூவியான பேபி ரூபின்ற படத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நார்மலா ஒவ்வொருத்தவங்களுக்கும் மேரேஜ் ஆகும், மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அழகான குழந்தை பிறக்கும், அதுவே அவங்க வாழ்க்கையில பெரிய சந்தோஷம் இல்லையா. ஆனா இந்த படத்துல ஒரு அழகான கப்பிள்ஸ்க்கு குழந்தையும் பிறக்குது, பட் அந்த குழந்தை வரமா சாபமான்னு நினைக்கிற அளவுக்கு தன்னோட அம்மாவுக்கு கொடுக்கற டார்ச்சர் இருக்கு பாருங்க, அது வேற லெவல்ல இருக்கும். இந்த படத்துல த்ரில்லிங்க்கு பஞ்சமே இருக்காது. படத்தோட எண்ட்ல ஒரு ட்விஸ்ட் கொடுத்து இந்த கதையோட முழு விளக்கத்தையும் கொடுத்திருப்பாங்க. என்னதான் அந்த குழந்தை அவங்க அம்மாவுக்கு அவ்வளவு டார்ச்சர் கொடுத்திருந்தாலும், இந்த படத்துல நடிச்சிருக்க ஹீரோயின், அதான் அந்த குழந்தையோட அம்மா, அந்த குழந்தையை எப்படி ஹேண்டில் பண்ணா, எதனால அந்த குழந்தை இந்த அளவுக்கு தனக்கு டார்ச்சர் கொடுக்குது அப்படிங்கறத கண்டுபிடிச்சாலா இல்லையாங்கறதா இந்த கதையோட ஒன்லைனா. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இவங்க தாங்க நம்ம படத்தோட ஹீரோயின் ஜோ. இவங்க ஒரு பிளாகர், என்னென்ன பண்றோம் அப்படிங்கறத வீடியோவா எடுத்து சோசியல் மீடியால போஸ்ட் பண்றதுதான் இவங்களோட வேலையே. அதுல வர லைக்ஸ், கமெண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன மாதிரியே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. நிறைய மாச கர்ப்பிணியா இருக்காங்க அந்த அம்மா. நம்ம எல்லாம் நம்ம ஊர்ல வளகாப்பு பண்ணுவோம் இல்லைங்களா, அங்கெல்லாம் பேபி ஷவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை கொண்டாடுவாங்க. சொந்தம் பந்தம் சுற்றம் சூழல் நட்பு எல்லாரையும் வரவேத்து ஃபங்க்ஷனை ரொம்ப ஹாப்பியா செலிபிரேட் பண்ணுவாங்க. அதற்கான டெக்கரேஷன் வேலைகளை தானே செஞ்சிட்டு இருக்கா அன்பான கணவர். ரொம்ப கிரேசியா அவகிட்ட நடந்துப்பாரு. மோர் அல்லஸ் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல என்னால வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு டைட்டிலையும் கொடுத்து அதுக்கான பிளாகர் ரெடி பண்ணிட்டு இருக்கா. வேற ஒண்ணும் இல்லங்க, துணி கடைக்கு போயிட்டு குழந்தைக்கு தேவையான துணிகள் எல்லாம் எடுத்து, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆனா பொண்ணான்னு தெரியாது, அதுக்கு முன்னாடியே ஷொட்டர் டிரெஸ் இதெல்லாம் எடுத்து அதையும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. அதுல வர கமெண்ட்ஸை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கா. இதுதாங்க இவளோட ரொட்டீன் லைஃபே. அந்த இடத்துக்கு இவங்க ஏரியாவை சேர்ந்த ஒரு அம்மா ஒரு குழந்தைய தள்ளிட்டு வந்திருக்கா. குழந்தைகள் எல்லாம் ஒரு வண்டியில வச்சு தள்ளிட்டு வருவாங்க இல்லையா, அதுல குழந்தைய வச்சு அதுக்கு மேல ஒரு துணியால போத்தி எடுத்துட்டு வந்திருக்கா. இவளுக்கு ஆர்வம் தாங்கல, குழந்தை எப்படி இருக்குன்னு நான் பாக்கலாமான்னு அந்த துணியை தொட போக, இல்ல இல்ல என் குழந்தை தூங்கிட்டு இருக்கு, அந்த குழந்தைய டிஸ்டர்ப் பண்ண முடியாது, நீ எடுத்து பாத்தீங்கன்னா வெளிச்சம் பட்டு குழந்தை முழிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு சொன்னோன்னு ஹீரோயினுக்கு சுருக்குன்னு ஆயிடுது. என்னடா அது, ஒரு குழந்தைய லைட்டா பாக்குறது கூட விட மாட்டேங்கிறாளே அப்படின்ட்டு ஏதோ அவ திங்க் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு வீட்டுக்கும் போயிடுறாங்க. வீட்டுல போயிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது ஹஸ்பண்ட் ஏதோ பியர் குடிச்சிட்டு இவகிட்ட பேசிட்டு இருக்கும் போது அந்த பியர் பாட்டில புடுங்கி எனக்கு ஒரு வாய் அப்படிங்கிறா. இல்ல நீ பிரெக்னெண்டா இருக்க அதெல்லாம் குடிக்க கூடாதுன்னு அவர் சொன்னதையும் கேட்காம ஒரே ஒரு வாய்ப்பா அப்படின்னு அவ ஜாலியா தான் பேசிட்டு இருக்க. அந்த சமயத்துல காலிங் பெல்ல தட்ட, வெளியில யாருன்னு போய் பார்த்தா மாப்பிள்ளையோட அம்மா வந்திருக்க. அவங்க கை ஃபுல்லா குக்கீஸ் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்திருக்காங்க. அந்த குக்கீஸ்ல அவங்க என்னென்ன ஆட் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் அவகிட்ட சொல்லிட்டு, இதை சாப்பிட அதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸையும் கொடுக்குறாங்க. இங்க பாருமா, ஒண்ணு மட்டும் நான் தெளிவா சொல்லிக்கிறேன், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தை எக்காரணத்தை கொண்டும் என்ன பாட்டின்னு கூப்பிடக்கூடாது. கிகி, மோமோ, மீமி, மோமு, கூகு, கீகாவ் அப்படிதான் என்ன கூப்பிடணும், எனக்கு இன்னும் வயசால தெரியுமா அப்படின்னு அந்த அம்மா சொல்ல ரெண்டு பேருக்கும் சம சிரிப்பு. அந்த அளவுக்கு நம்ம ஹீரோயின் ஒரு சிம்பிளான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கா. இவளோட அக்கௌண்ட் பேரு லவ் ஜோஸ்வின். அது மாதிரி ஒன்னு ஓபன் பண்ணி ஆல்ரெடி சோசியல் மீடியால பாப்புலரா இருக்கா இல்லைங்களா. அவ வந்திருக்க கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணிட்டு ஒரு நாள் உட்கார்ந்து இருக்கும் போது அவளுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான டைம் வந்துருது. அதை ஃபீல் பண்ணவ கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்ண, அதை புரிஞ்சுகிட்ட ஹஸ்பண்ட் என்னாச்சு அப்படின்னு கேக்குறான். சோ அந்த அளவுக்கு கேரா பாத்துக்கிறான் இல்லைங்களா. உடனே ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லிடுறான். டக்குன்னு ரெண்டு பேரும் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போறாங்க. குழந்தையும் நல்லபடியா பிறக்குது, நார்மல் டெலிவரி தான். இவ அந்த டயர்ட்ல தூங்கிட்டு இருக்கும் போது அவளோட ரூம்ல இருக்க லைட் எல்லாம் ஆஃப் ஆயிருக்கு. அதாவது ஹாஸ்பிட்டல்ல இருக்கா இல்லைங்களா அந்த வார்டுல இருக்க லைட் டக்குன்னு முழிக்கிறான். எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு கடனிட்டு குழந்தை போய் பாக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல அந்த இடத்த விட்டு பெட்டை விட்டு கஷ்டப்பட்டு எந்திரிச்சு குழந்தைய பாக்க போறா. அந்த சமயத்துல குழந்தை தொட்டு பாக்கலான்ற ஆசை அவளுக்கு. தொட போகும்போது பளிச்சுன்னு யாரோ லைட்ட போட்டு, எல்லாம் இங்க சரியா இருக்காமா, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்ட்டு அங்க இருக்க சிஸ்டர் கேக்க, எல்லாமே நார்மலா இருக்குன்னு ஹீரோயின் சொல்ல அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல அங்க என்ன டிஸ்சார்ஜோ ஆகிறா. டிஸ்சார்ஜ் ஆகும் போது அங்க இருக்க டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாமே குழந்தையோட வச்சு இந்த கப்பிள்ஸ் கூட ஒரு போட்டோவும் எடுத்துக்கிறாங்க. இவங்க காரை நோக்கி கொஞ்ச தூரம் நடந்திருப்பாங்க. அந்த சமயத்துல ஒரு சிஸ்டர் வேக வேகமா ஒரு மூட்டை எடுத்துட்டு வந்து, இந்தாமா இது உன்னோட பிளசண்டா, இதை நீ சாப்பிட்டீங்கன்னா உனக்கு எக்கச்சக்கமான ஹெல்த் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட கொடுத்துட்டு சிரிச்சிட்டு போறாங்க. இதே சந்தோஷத்தோட குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது இவ குழந்தைக்காக ஷொட்டர் எல்லாம் எடுக்க போனா இல்லைங்களா, அந்த இடத்துக்கு ஒரு லேடி வந்திருப்பா இல்லைங்களா, அவ ரோட்டோரமா நடந்து போயிட்டு இருக்க மாதிரி தெரியுதுங்க. அவளை பாத்துக்கிட்டே இவ வர அந்த சமயத்துல பயங்கரமா ஸ்ட்ரேஞ்சரா நடந்துக்கிற மாதிரி இவளுக்கு ஒரு இல்யூஷன், எதையோ தூக்கி அடிக்கிற மாதிரி ஓன கத்திடுறா. அந்த சமயத்துல என்னாச்சு ஏதாச்சுன்னு அவன் கேட்க, லட்சுமா ட்ரீம் அப்படின்னுறா. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் குழந்தை அழ ஆரம்பிக்குதுங்க. புது இடத்துக்கு வந்தா குழந்தை அழுகும் இல்லையா, சோ அதனால ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும் அப்படின்ட்டு இவ்வளவு நல்லா அக்கறையா பாத்துக்கிறா. திடீர்னு ஒரு நாள் இவளோட ஃபாலோவர் ஒருத்தவங்க நெய்பர் போல இருக்கு, பட் உன் ஃபாலோவர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ லாகின் பண்றியா இல்லையா, லாகின் பண்ணி பாரு, உன் குழந்தைய பாக்கணும்னு எத்தனை பேர் காத்துட்டு இருக்காங்க, போட்டோஸ் எல்லாம் அனுப்பு அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிடுறா ஹீரோயின். அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை இதே மாதிரி தாங்க விடாம அழுதுட்டு இருக்கு. ஏன் அழுகுது, எதுக்கு அழுகுதுன்னே தெரியல. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் கொடுத்து பாக்குறா, குழந்தைக்காக ஃபேன்ஸ் என்ன டிப்ஸ் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாக்குறா. பட் குழந்தை கையிலேயே வச்சுட்டு இருக்கணும்னு சொல்லுது. இப்பதான் இவளுக்கு வேற குழந்தை பிறந்துச்சு, உடம்பு இன்னும் தேறி வரல. இந்த பச்சை உடம்புல குழந்தை எனி டைம் டார்ச்சர் கொடுத்தா ஒரு யங் மதரான ஹீரோயின்
பையனுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகுது. இதுல குழந்தைய மாத்தி மாத்தி வச்சுக்கிறாங்க. இருந்தாலும் அவன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் குழந்தை கூட இவ தனியா இருக்கணும் இல்லையா. குழந்தை சில சமயத்துல கொஞ்சம் வியர்டாவும் நடந்துக்குதுங்க. பையனோட அம்மாவும் வந்து குழந்தைய பாக்குறாங்க. குழந்தைக்கு இவ மதர் ஃபீடிங் தான் பண்றா. அது மட்டும் இல்ல இவ்வளவு ஸ்ட்ரெஸ்டா இருக்கன்னு அவங்க கேக்க, இல்ல என்னன்னே தெரியல வீட்டுக்கு வந்ததுல இருந்து குழந்தை அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா, இங்க பாரு எனக்கு இப்பதானே குழந்தை பிறந்திருக்கு, இன்னும் போக போக நிறைய விஷயங்கள் இருக்கு, எல்லாத்தையும் தாண்டி தானே குழந்தைய பெத்து வளர்த்து உன்கிட்ட கொடுத்துருக்கேன். இது எல்லாருக்கும் இருக்கிறது தான். குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு ரொம்ப சந்தோஷப்படுவோம். குழந்தை வந்ததுக்கு அப்புறம் அது அழுகுது, அது பாத்ரூம் போகுது, இப்படி மாத்தி மாத்தி நம்ம ஸ்ட்ரெஸ் ஆக கூடாது, அதுக்கெல்லாம் நம்மள பழக்கப்படுத்திக்கணும் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. இவ சொல்றத அவங்களும் புரிஞ்சுக்கல. நம்ம சரியா குழந்தைய பாத்துக்கலன்னு குறை சொல்றாங்களோ அப்படின்னு ஹீரோயின் சடார்னு போயிடுறா. என்னடா இப்படி மூஞ்ச காட்டுறா, வந்த பாட்டிமாவோ அது குட்டியாவது எப்படியாவது பாத்துக்கங்கடா எப்படியாவது வளர்த்துக்கங்கடான்னு போயிடுறாங்க. இப்ப எல்லாம் சரி வர ஹீரோயினால சோசியல் மீடியால கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. அது மட்டும் இல்ல இவ பயங்கர ஸ்ட்ரெஸ்ட் ஆயிட்டே இருக்கா. குழந்தைய தூக்கி தூக்கி கையிலே வச்சுக்கிறது, நைட் ஆனா தூக்கம் இல்லாம குழந்தைய பாத்துக்கிறது, வேலைக்கு போயிட்டு வந்த கலப்புல சில சமயம் தூங்கி போயிடுறான், அதை பார்த்து ஹீரோயினுக்கு கோவம் வருது. இப்படி மாத்தி மாத்தி அவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டார்ட்டும் ஆகுதுங்க. சரி எல்லாரும் மாதிரியும் வண்டியில வச்சு நம்மள குழந்தைய கூட்டிட்டு வாக்கிங் போலான்ட்டு வண்டியில வச்சு அவளும் ஒரு துணியை வச்சு போத்தி வாக்கிங் எல்லாம் கூட்டிட்டு போறா. பட் அந்த குழந்தை அழுகிறத மட்டும் நிறுத்தவே கிடையாது. ஹீரோயினுக்கு குழந்தையோட அழுக்குறல் மட்டும்தான் காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு, வேற எந்த சத்தமும் கேட்கல. அந்த சமயத்துல பாஸ்டா ஒரு கார் இவளை கிராஸ் பண்ணி போக அந்த பயத்துல தள்ளிட்டு வந்த வண்டிய டமால்னு கீழே போட்டுறா. அந்த சமயத்துல இவ அந்த சூப்பர் மார்க்கெட்ல பார்த்தா பாத்தீங்களா ஒரு பொண்ணு நெய்பர் அந்த இடத்துக்கு வந்துடுறா. குழந்தைய அந்த விழுந்த வண்டியில இருக்கும் இல்லைங்களா தூக்கிடுறாங்க. பட் அந்த சமயத்துல துணி விலகிடுது. அந்தவ குழந்தைய பாக்குறா. அந்த சமயத்துல பார்த்தா குழந்தை சிரிக்குதுங்க. அதாவது குழந்தை கீழே விழுந்துச்சுன்னு அழகும் இல்லையா, இது எல்லாமே ஆப்போசிட்டா தான் பண்ணும். கீழே விழுந்த குழந்தைய தூக்குனதுக்கு அப்புறம் சிரிக்கிறத பார்த்து இவளுக்கே வியர்டா இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்திருக்க அந்த பொண்ணை பார்த்து, ஆல்ரெடி உங்களை நான் மீட் பண்ணிருக்கேன் இல்லையா, நம்ம ஒரு பேபி ஷாப்ல மீட் பண்ணுமே, ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, ஆமா இல்ல அவங்க தானே நீங்க, சரி சரி நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஸ்ட்ரீட்ல கார்னர்ல ஷேடியான மரங்கள்லாம் இருக்குங்க. இந்த ஊர்ல புதுசா குழந்தை பெத்தவங்க லேடிஸ் எல்லாம் மீட்டிங் போடுறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போனோன்னு எல்லாரையும் அப்படியே ஆச்சரியமா பாக்குறா நம்ம ஹீரோயின். ஓ நீங்க தானே அந்த பிலாகர் அப்படின்னு சொல்லி ஒருத்தி கேக்க, ஆமா அப்படின்னு இவ சொல்றா. இப்ப லேட்டஸ்டான உங்க குழந்தையோட போட்டோலாம் நீங்க போடல, நாங்க ரொம்ப எக்ஸைட்டா எதிர்பார்த்துட்டு இருக்கோம்னு. பக்கத்துல வந்த இவளோட ஃப்ரெண்டு கூட, அந்த பிலாகர் நீயா, எனக்கு தெரியாம போச்சு, உன்னோட பயங்கரமான ஃபாலோவர் தெரியுமா, எல்லாரும் சந்தோஷமா அந்த இடத்துல பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் மட்டும் நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க, பட் என்னால சந்தோஷமா இருக்க முடியல, குழந்தைன்னா அழுகும் தான், பட் என்னோட குழந்தை ரூபி ரொம்ப அழறா அழுதுகிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு, ஏதாவது சீக்ரெட் இருந்தா சொல்லுங்க, எப்படி உங்க குழந்தை அழாம இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரையும் பார்த்து கேட்டோன்னு எல்லாரும் சொல்றாங்க, இங்க பாரு ஒன்னு நீ நம்ப கண்டிப்பா குழந்தை அழுகிறத நிறுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இவளுக்கு ஒன்னும் புரியல. அடுத்த சீன்ல வீட்டுல இவ எங்கேயோ ரெடி ஆயிட்டு இருக்கா, குழந்தைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெண்டு பேரும் வெளியில போலான்னு கிளம்புறாங்க. ஹீரோயினுக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாத, எங்க அம்மா வந்து பாத்துக்கிறதா இருக்காங்க அப்படின்னு அவரு சொன்னோன்னு, ஏன் உங்க அம்மா இப்ப வராங்க அப்படின்னு இவ மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்றான். இங்க பாரு என்ன எங்க அம்மா பெத்து வளர்த்திருக்காங்க, உங்களுக்கு குழந்தைய பாத்துக்கிறது நல்லா தெரியும், நீ ஏன் அவங்களை வரவேணா போவேனான்னு சொல்ற, வரட்டும் அவங்க வரட்டும் அப்படின்னு இவன் சொல்றான். நான் என்ன சொல்றேன்னா, உங்க அம்மாவுக்கு எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க், இந்த வயசான காலத்துல அவங்களுக்கு எதுக்கு கஷ்டம் கொடுத்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. எனிஹோ அவங்க அம்மாவும் வந்துடுறாங்க, குழந்தைய அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்க ரெண்டு பேரும் பார்ட்டிக்கு போறாங்க. பார்ட்டிக்கு போன இடத்துல ரெண்டு பேரும் நல்லா தாங்க பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா உன் சட்டையில ஏதோ ஒட்டிட்டு இருக்கு அப்படின்னு இவன் சொல்றான். சும்மா இருக்கியா, நீ ஒரு ஃப்ரீக் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டாதான் அவன் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு பாத்ரூம் போவான். இவன் என்ன நினைச்சுப்பா, நம்ம ஒருவேளை லூசோ லூசுன்னு சொல்றானே அப்படின்ட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுறா. உடனே சும்மா இல்லாம மொபைல்ல குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னு பாக்குறா. இதுகிட்டே இருக்குங்க. அதை பார்த்தோன்னே இவளுக்கு நம்ம பாத்துக்கிட்டாதான் குழந்தை அழாது, ஏதோ ஒண்ணு நம்ம குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு இவ புரிஞ்சுக்கிறா. மத்தவங்க யாரும் நம்பல அப்படிங்கறதுனால பயங்கர டிசப்பாயிண்ட் ஆயிடுறா. ஒரு மாதிரி கிரேசியா தான் நடந்துப்பா. அக்குன்னு ஹஸ்பண்ட் வரான், சாவிய கொடு வீட்டுக்கு போகணும், அழுகுறா உங்க அம்மா சரியா பாத்துக்கல அப்படின்னு தட்டு தடுமாறி இங்க இருக்கிறதெல்லாம் தள்ளி விட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் இன்னொருத்தவங்க மேல கொட்டி எங்க கலவுபுரம் பண்ணிடுறா. அந்த இடத்த விட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இருந்தாலும் ஹஸ்பண்ட் என்ன சொல்றான், நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வெளியில போனதுனால உனக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும், அதனால நீ அப்படி நடந்துகிட்ட, நான் அதை பெருசா எடுத்துக்கலன்ற மாதிரியும் சொல்றான். அடுத்து இதே மாதிரி நாட்கள் போயிட்டே இருக்கு. குழந்தைய அவ கையிலே வச்சு பாத்துக்கிறா, பார்க்குக்கு வாக்கிங் எல்லாம் கூட்டிட்டு போறா. திரும்பவும் அவளோட ஃப்ரெண்டை மீட் பண்றா. அவ ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண, சரி நான் பார்ட்டிக்கு வரேன், இந்த தடவை குழந்தைய கொடுத்துட்டு தனியா வரேன் மாதிரி சொல்லிடுறா. அதே மாதிரி பார்ட்டிக்கும் கிளம்பி போறா. அத போன இடத்துல செம்ம பார்ட்டி, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருந்தோன்னு ஹீரோயினுக்கு ஒரு பெரிய பர்டன்ல இருந்து ரிலீஃப் ஆன மாதிரி போன இடத்துல நிறைய சரக்க வாரி வாரி குடிச்சிடுறா. அது மட்டும் இல்ல, இவ அந்த பேபி ஷாப்ல ஒரு பொண்ணை மீட் பண்ணா இல்லையா, அவ மேல திடீர்னு காதலும் வந்துருது. அவகிட்ட மயக்கத்துல, இங்க பாரு என் புருஷனை சுத்தமா எனக்கு பிடிக்கல, சீக்கிரமா டைவர்ஸ் பண்ணிடுறேன், என்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கற ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸையும் கொடுத்துறா. அப்படியே கார்லயே தூங்கி போனாவ திடீர்னு ஏதோ ஒரு கெட்ட கனவு வந்து கட கடன்னு வீட்டை நோக்கி ஓடி வரா. வந்து பார்த்தா என்னாச்சு, குழந்தை என்னாச்சுன்னு ஓடி போய் பாக்குறா. வீடே நிசப்தமா இருக்கு. அந்த அமைதி
அமைதியா தூங்கிட்டு இருக்கு. அத பார்த்த உடனே அவளுக்கு பயங்கர ஆச்சரியம். என்ன குழந்தை சைலண்டா தூங்குது அப்படினு அவளோட ஹஸ்பண்ட பாத்து கேக்க, "ஏய் லூசாடி நீ, குழந்தை அமைதியா அழகா தூங்கிட்டு இருக்கு. சும்மாவே குழந்தை அழுகுது, குழந்தை அழுகுதுன்னு குழந்தை மேல பழிய போட்டுட்டு இருக்க. உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. டாக்டர் போய் பாரு." அப்படினு கோமா அவர் பேசிறாரு. "இல்ல, என்ன நம்புங்க. நான் தனியா இருக்கும்போது குழந்தை பயங்கரமா அழுகுது. நான் பக்கத்துல இருக்கும்போது அதை நான் ஃபீல் பண்றேன். நான் போய் சொல்லல. குழந்தையை நீங்க சரியா பாத்துக்கல." அப்படினு ஏமேல ப்ளேம் பண்றீங்க. பட் அந்த குழந்தை வேணும்ங்கிறதுக்காக நான் எவ்வளவு எக்ஸைட்டடா இருந்தேன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படினு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு குழந்தை விருட்டுன்னு எழுந்து திரும்ப அழ ஆரம்பிச்சிருது. இவ ரூமுக்குள்ள போறா. குழந்தைய போயிட்டு கொஞ்சம் கோவமாவே, "இங்க நிறுத்துறியா?" அப்படின்னு சொன்ன அந்த குழந்தை ரெண்டு பக்கம் பாக்கும், விலையும் பாக்கும், பக்கத்துலயும் பாக்கும். அவளை பார்த்த உடனே சிரிக்குது. அப்ப குழந்தை எதையோ பார்த்து அழுகுது அப்படிங்கறத இவ புரிஞ்சுக்கிறா. அந்த சமயத்துல குழந்தைய குனிஞ்சு இவ தூக்குவா. இவ பெரிய கமல் போட்டிருப்பா இல்லைங்களா, குழந்தை அதை பிடிச்சி விருட்டுன்னு இழுத்துறது. அவ்வளவுதான், கம்மல் குழந்தை கையோட வந்துருது. இவ காது அருந்து போச்சு, ரத்தம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது. அடுத்த நொடி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் டாக்டரை கன்சல்ட் பண்றா. டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைங்கன்னா ஏதாவது ஒண்ணு பல பலன்னு தெரிஞ்சா அதை டக்குன்னு அது தொடரத்துக்காக ஆசைப்படும், அதனால அது புடிச்சு இழுத்துருக்கு. குழந்தைக்கான பாடி ஜிம் இருக்கு, அங்க கூட்டிட்டு போங்க. குழந்தை அதுல விளையாண்டுச்சுன்னா உங்களை ஹார்ம் பண்றத கொஞ்சம் நிறுத்தும். ஏன்னா ஆல்ரெடி இவ்வளவு ஒரு தடவை மதர் ஃபீடிங் பண்ணும் போது கடிச்சு வச்சிரும். டாக்டர், என் குழந்தை பிறந்ததுல இருந்து பல்லு இருக்கு டாக்டர் அப்படின்னு டாக்டர் கேக்குறா. பாருமா, எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி இருக்காது. சில குழந்தைகள் பல்லோட பறக்கிறது பெரிய விஷயமே கிடையாது, நம்ம தான் பாத்து நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. இல்ல டாக்டர், குழந்தை என்ன ஒரு தடவை கடிச்சிருச்சு அப்படிங்கிறா. இல்லம்மா, குழந்தைக்கு பல்லு ஊறும், அதனால கடிச்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிறார். அடுத்த சீன்ல, "நிமிஷம் நீ இங்கே இருமா, அதோ போயிட்டு வர" அப்படின்ட்டு வேற இடத்துக்கு போறாரு. இவ நீங்க எங்க போறீங்க எங்க போறீங்க நிக்க, "நிமிஷம் இருமா, ஒரு சின்ன வேலை இருக்கு முடிச்சிட்டு வரேன்" அப்படின்ட்டு வேற ரூம் பார்த்து அவரு போக. இவ்வளவு வெயிட் பண்ணி பாக்குறா. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பக்கத்துல இருக்க ஒரு புக்கை எடுத்து படிக்கலான்னு பாக்குறான். அதுல ஒரு சின்ன கண்டென்ட், "உங்க குழந்தை உங்ககிட்ட ஏதோ சொல்ல விரும்புது" அப்படிங்கறத படிச்சோன்னா அலை தெரிக்க ஹாஸ்பிட்டல விட்டு தூக்கிட்டு ஓடுறாங்க. சமயத்துல டாக்டர், "நான் கொஞ்ச நேரத்துல வரேன்னு சொன்னேன்லமா, அதுக்காக இவ்வளவு அவசரமா ஓடுற" அப்படின்னா, "ஒரு சின்ன வேலை இருக்கு டாக்டர்" அப்படின்ட்டு அங்க இருந்து போறா. வீட்டுக்கு போன உடனே ஹஸ்பண்ட் கிட்ட, "குழந்தை நம்ம கிட்ட ஏதோ சொல்ல விரும்புது" அப்படின்னு சொல்ல, "சரியான லூசு, குழந்தை என்னத்த சொல்ல விரும்பும், சரி கொட்டாத" அப்படின்னு சொல்லிடுறான். அவன் வேற ஒரு கடிகடையில வேலை பாத்துட்டு இருப்பான். அந்த இடத்துல போய் சொல்றான், "டேய் ஸ்பென்சர், இது நல்லா தப்பா நினைச்சிட்டா, குழந்தை என் மேல கோவமா இருக்குன்ட்டு கோவமெல்லாம் இல்ல, என்கிட்ட சொல்ல விரும்புறா, ஏதோ சொல்ல விரும்புறா" அப்படின்னு சொல்ல, இவனால அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. "சரி டாக்டர்கிட்ட இதை பத்தி சொன்னியா?" அப்படின்னு கேக்குறான். "நான் இதை டாக்டர்கிட்ட சொன்னா என்ன பைத்தியம்னு சொல்லுவாரு, அதனால குழந்தை தூக்கிட்டு ஓடி வந்துட்டேன், உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அதான் சொல்றேன் அப்படிங்கிறா. இவ ஸ்ட்ரெஸ்டா இருந்தாலும் குழந்தைய ரொம்ப லவ் பண்ணுவா, ஆனா குழந்தை ஹர்ட் பண்றதுனால இவளால நிம்மதியாவே இருக்க முடியாது. இதை யாருக்கிட்டயாவது சொன்னா அவங்க நம்பவே இல்ல. இல்ல ஏதோ ஒண்ணு நம்ம குழந்தைய சுத்தி நடக்குது அப்படின்னு எல்லாருக்கிட்டயும் சொல்லி பாக்குறாங்க. இதை நம்புறதுக்கு யாரும் ரெடியாவே இல்ல. "ஏய் நீ பைத்திய மாதிரி வளர்ற, பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருக்க, நீ லூஸ் ஆயிட்ட, குழந்தைய உனக்கு பாத்துக்க தெரியல, குழந்தைய வளர்க்குற அளவுக்கு எல்லாம் உனக்கு திறமை இல்ல" அப்படிங்கிற பழிச்சொல் மட்டும்தான் இவள திரும்ப திரும்ப வந்தடையுது. அதனால வீட்டுல பயங்கர சண்டையும் வருது. திரும்ப ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இவங்க அம்மா வந்திருக்காங்க. அன்னைக்கு நைட்டு குழந்தையோட அழுகிற சத்தம் கேட்கவே இல்லங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு இவ தூக்கத்திலேயே எழுந்து போய் பாக்குறா. குழந்தைக்கு இவங்க மாமியார் ஸ்பென்சரோட அம்மா குழந்தைக்கு மதர் ஃபீடிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே அதுக்கு பயங்கர அருவருப்பாயிடுது. ஹோம் ஆகுது பண்றதுன்னே தெரியல, தூங்கி போயிடுறா. அதனால அவங்க வந்து பேசுறாங்க, "பாரு உன் ஃப்ரெண்டு வந்தா உனக்காக கேக் வச்சுட்டு போயிருக்கா, அது மட்டும் இல்ல குழந்தை அழகா நேற்று தூங்குச்சு" அப்படின்னு சொல்ல, "ஆமா ஆமா, நான் கூட கவனிச்சேன், அந்த நைட் எல்லாம் அழவே இல்லையே, நீங்க என்ன பண்ணீங்கன்றத நான் பாத்துட்டேன்" அப்படிங்கிறா. உடனே அவங்க, "அதுல ஒண்ணும் தப்பு இல்லம்மா, குழந்தைய அழ வைக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன வேணா பண்ணலாம், நானும் ஒரு தாய் தானே, உன் புருஷன் நான் தாமா பெத்து வளர்த்தேன், இதெல்லாம் தப்பு இல்ல" அப்படின்னு சொல்ல, உடனே அவங்க கிட்ட மூஞ்ச காட்டுறா. அந்த சமயத்துல பக்கத்து வீட்டு பொண்ணு, "இங்க பாருங்க கார்பெண்டர் வந்திருக்காரு, பாக்கணும்னு சொல்றாரு, வந்து பாருங்கன்னு சொல்ல" இவ எழுந்து போறதுக்கு முன்னாடி மாமியார் கிட்ட, "குழந்தைய தொட்டில இருந்து தூக்காதீங்க, ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துருவேன்" அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு போறா. இருந்தாலும் அவங்க பொறுத்துக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போனவ எல்லா கார்பெண்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஜஸ்ட் போய் நின்னு இருப்பா, என்னாச்சு எப்படி வேலை நடக்குதுன்னு பாக்குறா. அவரு கையில இருந்து சுத்தியல் இவ மண்டையில டபக்குன்னு விழ பாக்க, "ஜஸ்ட் மிஸ் இவ, நான் குழந்தைய கூட்டிட்டு ஒரு சின்ன வாக்கிங் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவளோட ஃப்ரெண்ட பாக்க போறா. என்ன இவ இப்படி மோசமா நடந்துக்கிறான்னு வந்த பொண்ணு சொல்ல, "அவ போட்டும், அவ இருக்க இருக்க பைத்தியமாவே மாறிட்டு இருக்கான்னு இந்த அம்மாவும் சொல்லுது." போற வழியிலே ஸ்பென்சருக்கு ஒரு கால் அடிச்சு பாக்குறா. ஏன்னா வீட்டுல இருக்கவங்க எல்லாம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி கண்ணுக்கு தெரியுது, அதனால வீட்டை விட்டு குழந்தைய தூக்கிட்டு ஓடி வந்திருப்பா. அந்த நேரத்துல ஷாலி இருக்கா இல்லைங்களா, அவ வீட்டை கிராஸ் பண்ணி போனோன்னு அவ வெளியில தான் நின்றுட்டு இருப்பா. ஷாலி ஷாலின்ட்டு அவங்க வீட்டுக்கு போறா. என்னாச்சு ஏன் இவ்வளவு பதட்டத்தோட வர அப்படின்னு அவ கேக்க, ஒண்ணும் இல்ல உடனே கதவை சாத்துங்கறா. ஏதோ பயப்படுறா. ஏன் எதுக்காக பயப்படுற, ஒருவேளை உன் ஹஸ்பண்டுக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி தெரிஞ்சிருச்சோ, ஏதாவது உளறிட்டியா அப்படின்னு அவளை பார்த்து கேட்க, என்ன சொல்ற, என்ன சீக்ரெட் அப்படின்னு கேக்குறா. அப்புறம் இவ உண்மைய சொல்ல, ஐயோ அது என்னோட கனவு இல்ல நினைச்ச, என்னடி சொல்ற அப்படின்னு இவ பயங்கர ஆச்சரியமா கேக்குறா. பார்த்து அவ தேம்பி தேம்பி அழுகுறா. நான் எவ்வளவு கட்டுப்பாடா வாழ்ந்த, எல்லாத்தையும் கெடுத்துட்டியே அப்படி இப்படின்னு சொல்ல, நிமிஷம் இரு, எனக்கு அர்ஜென்டான ஒரு கால் பண்ணணும், கால் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு இவ வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி, டே ஸ்பென்சர், எனக்கும் குழந்தை ரூபியோட உயிருக்கும் ஆபத்து, உடனே கிளம்பி வா அப்படின்னு அவங்க கிட்ட போன்ல ஏதோ உளறிட்டு இருக்கா. அப்படியே பக்கத்துல ஒரு ரூம் இருக்குங்க, அது க்ளோஸ்டா இருக்கு, அதை எட்டி பாக்குறா. அதுல மட்டும்தான் இருக்கு குழந்தைய காணும். இவ குழந்தைய தள்ளிக்கிட்டு
வருவாளு குழந்தைய காணுமே அப்ப குழந்தை இல்லையா அப்படின்ட்டு உள்ள போய் பாக்குறா அங்க இருக்க டேபிள் கட்டில் எல்லாமே பழசா இருக்கு அதாவது யாருமே யூஸ் பண்ணாதது மாதிரி இருக்கு தூசி படிஞ்சு போயிருக்கு என்னடா அது இவளுக்கு குழந்தையே இல்லையா இத்தனை நாள வெறும் தொட்டில தான் குழந்தை இருக்கு குழந்தை இருக்குன்னு தூக்கிட்டு வந்தாளா அப்படின்ட்டு பொறுமையா கிச்சனை ஓபன் பண்ணி பாக்குறா அங்க சிங்க்ல தீல எல்லாத்துலயுமே ரத்தமா இருக்கு அங்க இருக்க துணி கர்டன்ஸ் எல்லாமே ரத்தமா இருக்குங்க ஒண்ணுமே புரியல அவளுக்கு கண்ணு கிச்சனை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில திரும்பி பாக்குறா இவ குழந்தைய அவ வச்சிட்டு இருக்கா பயங்கர ஷாக் ஆயிடுறா பாரு குழந்தைய கொடுத்துரு எனக்கு ஒரு அர்ஜென்டான வேலை இருக்கு அதை முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு குழந்தைய கேக்குறா குழந்தைய அவ தரமாட்டேன் உனக்கு இந்த குழந்தைதான் பேர்டன் ஆச்சே குழந்தை உன்ன டார்ச்சர் பண்ணது அதுதான் உண்மையான விஷயம் தெரியுமா குழந்தை எல்லாம் வச்சுக்கிட்டு நீ எவ்வளவு சந்தோஷம் இல்லாம சித்திராதப்பட்டு இருக்க அப்படி இப்படின்னு அவ பேச அந்த சமயத்துல பார்த்தா கையில வச்சிருந்த குழந்தை அவ கண்ணத்தையே கடிச்சிருது டக்குனு இவ குழந்தைய மிஸ் பண்ற சமயத்துல அவ புடிச்சிடுறா குழந்தைய தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு குடுகுடுன்னு ஓடுவா பாருங்க ஓடும் போது குழந்தைக்கு ஒரு தேங்க்ஸ் கரெக்டான சமயத்துல கடிச்சு வச்ச அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை நோக்கி ஓடுறா கதவெல்லாம் சாத்திட்டு அவ பாட்டுல வரா வந்த உடனே எதுலயும் இடிச்சு நிக்க வேற யாரும் உள்ள ஸ்பென்சஸ் தான் என்னடியாச்சு என்ன ஆபத்து உணவு உயிருக்கும் குழந்தை உயிருக்கும் ஆபத்து நீ என்னாச்சு அப்படின்னு கேட்க எல்லாருக்கும் என் குழந்தை வேணும் குழந்தைய என் கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க என் குழந்தைய நான் எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியலன்னு உளற அந்த சமயத்துல யாரும் உன்கிட்ட இருந்து குழந்தைய பிரிக்க நினைக்கிறா என்னாச்சு அப்படின்னு கேக்குறான் இவனையே ஒரு மாதிரி மேலே இருந்து கீழே வரைக்கும் பாக்குறான் நான் ஆல்ரெடி கறிக்கடையில வேலை செய்யறேன் இல்லைங்களா உடம்பெல்லாம் ரத்தமா தானே இருக்கும் வீடா பாக்குறா ஏண்டா ஏப்ரான கூட கழட்டி வைக்காம ஏப்ரானோடய வருவேன் அப்படின்னு கேட்க ஆமா நீ டேஞ்சர்னு சொன்னீனா ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிட்டு வருவேன் பாரு ஒரு அவசரத்துல ஓடி வந்துட்டு சொல்லுமா என்னாச்சு அப்படின்னு கேக்குறான் நீ ஒன்னுக்கு கவலைப்படாத மேல எங்க அம்மா இருக்காங்க நான் போய் பேசிட்டு வரேன் இங்கே இருமான அவளை நிறுத்தி வச்சுட்டு போறான் இவ பதட்டத்துல டக்குன்னு திரும்புவோம் அப்ப யார் மேலயோ இடிச்சிரு யாருன்னு பார்த்தா அவங்க மாமியா வீடு வரைக்கும் போயிட்டமா சாவிய மறந்து வச்சுட்டு போயிட்ட எடுக்கலான்னு வந்த அப்படின்னு சொல்ல இவ வியோடா மேல பாக்குறா சரி சரி குழந்தைய என்கிட்ட கூட நான் பாத்துக்கிறேன் நீ போய் ஆக வேண்டிய வேலையை பாரு டின்னர் சாப்பிடலான்னு சொன்ன இல்லையா சம்மமா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வாங்கிட்டு கார்டன் பக்கம் இவங்க போக இவ பொறுமையா மேல பாக்குறா யார்கிட்ட ஸ்பென்சர் பேசிட்டு இருக்கான்னு ஒரு டவுட் இவளுக்கு அன்னைக்கு நைட் டின்னர் சாப்பிடுறாங்க சாப்பாடு அவ்வளோ அருமையா இருக்குமா அப்படின்னு மாமியார் மருமகளை பார்த்து புகழ எங்க அம்மாவுக்கு நீ எப்படி சமைச்ச அப்படிங்கிற ரெசிபிய கொடு அப்படின்னு ஸ்பென்சர் சொல்ல நம்மளே கான்ட்ரிபியூட் பண்ண வைக்கும் போது நம்மளே அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிறா அடுத்து இவங்க ரெண்டு பேர் தயங்கி தயங்கி ஜோ உங்ககிட்ட பேசணும் வேற ஒன்னும் இல்ல கொஞ்ச நாள் குழந்தைய விட்டு தள்ளிடு ஒரு மெடிகேஷன் மாதிரி அது இவ்வளவு பைத்தியம்னு முடிவு பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல இவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் இதை இவகிட்ட நேரா சொன்னா பயங்கரமா கத்துவான்னு அவங்க பயந்து பயந்து சொல்றாங்க இவ்வளவு அதை புரிஞ்சுக்கிறா ரூபி இல்லாம நான் போகணுமா அப்படின்னு கேட்க மாமா உனக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு பெரிய ப்ரொஃபஷனல்லாம் வராங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சுக்கா சொல்றாங்க இவ உடனே வியர்டாயிரா சரி இவ பொறுமையா எழுந்து போயிட்டு குழந்தைய கொஞ்சிற மாதிரி குழந்தைய கையில தூக்கிக்கிறா அடுத்த நொடி பக்கத்துல இருக்க கத்தி எடுத்து ஸ்பென்சரையும் உங்க அம்மாவையும் மிரட்டுவா பாருங்க என்ன விட்டு குழந்தைய பிரிக்கவா பாக்குறீங்க உங்க ரெண்டு பேரும் இதே இடத்துல கொண்டு போட்டுருவேன் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நான் பைத்தியமா பைத்தியம் எல்லாம் கிடையாது குழந்தைய உண்மையா நான் லவ் பண்றேன் குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அதை நான் கண்டுபிடிப்பேன் நீங்க என்ன ஹாஸ்பிட்டல் அனுப்பணும்னு நினைக்கிறீங்க அதுதான் முட்டாள்தனம் உண்மையாவே என் குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு ஒரு தாயோட உள்ளுணர்வு என்னைக்கும் போய்த்தது இல்ல எனக்கு தெரியும் என் குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை திரும்ப திரும்ப பயங்கர வியர்டா பேசிட்டு டக்குன்னு குழந்தைய எடுத்துக்கிட்டு காரை நோக்கி ஓடிடுறான் ஸ்பென்சரும் எவ்வளவு தடுக்க பாப்பான் இவ காரை எடுத்துட்டு ஃபாஸ்டா ஓட்டிட்டு வந்துருவான் வரும்போது குழந்தை பயங்கரமா அழுவுங்க பாட்டெல்லாம் பாடுறா வந்து தூங்கியே போயிடுது இன்னொரு கட்டத்துல பார்த்தா நம்ம ரெண்டு பேரும் இனிமே சேஃபா வாழ்வோம் அப்படிங்கிற மாதிரி குழந்தைகிட்ட பேசிக்கிட்டே வரா திடீர்னு பார்த்தா இவ ஓட்டிட்டு போற ரோட்ல நடுவுல யாரோ நின்றுட்டு இருக்காங்க அதை பார்த்த உடனே வண்டி எடுத்துட்டு போய் நேரா மரத்துல மோதிடுறா கண்முழிச்சு பாக்குறா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டு அவளுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்தப்பட்டு இருக்கு கூட உடனே தன்னோட ஹஸ்பண்டும் நல்லா தான் பாத்துக்கிறான் எழுந்த உடனே ரூபி ரூபி பின் குழந்தைய தாங்க தேடுறா இந்த அளவு குழந்தை மேல அவளுக்கு பாசம் அங்க அவளுக்கு கவுன்சிலிங் எல்லாம் கொடுக்கப்படுது நல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு வீட்டை நோக்கி வரா வீட்டுக்கு வரும்போதே அவங்க மாமியார் குழந்தை அழவே இல்ல சமத்தாதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறா என்னமா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு என்னோட கடமை இல்லையா அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவங்களும் ரொம்ப ஸ்பெஷலா நல்லவங்களா இருக்காங்க அடுத்து வீட்டுக்கு வந்த உடனே குழந்தைய பாக்கணும்னு குழந்தை கிட்ட நெருங்கி போறா பட் குழந்தைய தூக்கல நான் எடுத்துட்டு வந்த திங்ஸ் எல்லாம் அன்பேக் பண்றேன்னு சொல்லிட்டு மேல போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அன்னைக்கு அவ தூங்கவும் போயிடுறாங்க அப்ப ஸ்பென்சர்ஸ் கேக்குறான் ஏன் குழந்தைய நீ பாக்கல என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னு இல்ல நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கேன் கொஞ்சம் டயர்டா இருக்கேன் காலையில குழந்தை எந்திரிச்சிருவா இல்லையா அப்ப நான் அவளை பாத்துக்கிறேன் அவ கூட இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னு எல்லாரும் சொன்னீங்க இல்லையா குழந்தை மேல பாசமாவே இல்ல அப்படின்னு சொன்னீங்க இல்லையா இன்னும் என் மனசுல இருக்குன்னு அவ ஃபீல் பண்றா அப்ப ஸ்பென்சர் சொல்றான் இல்ல இல்ல நீ குழந்தைய ரொம்ப லவ் பண்றேன்னு எங்களுக்கு தெரியும் அவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் போதும் ஆறு நசுங்கி போயிடுச்சு பலத்தாடி கான்சியஸே இல்ல இருந்தாலும் நீ குழந்தைய நோக்கி நகர்ந்து போய் குழந்தைய பாதுகாத்துருக்க அவளை மூடின மாதிரி நீ படுத்திருந்த அதுல இருந்தே தெரியுது நீ குழந்தை மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க அப்படின்னு சொல்றான் அன்னைக்கு அவங்க தூங்கி போயிடுறாங்க திடீர்னு நடு நிசி இருக்குங்க குழந்தை திரும்ப வீருன்னு வீச்சுன்னு கத்துது இவ பக்கத்துல இருக்க ஸ்பென்சரை எழுப்பி பாக்குறா அவன் எழுந்துக்காததுனால அவ எழுந்து கீழே போய் பாக்குறா குழந்தை பயங்கரமா கத்திட்டு இருந்தோட தூக்கிட்டு கீழே இருக்க கிச்சனுக்கு லைட் எல்லாம் போட்டுட்டு அங்க போய் குழந்தைக்கு பால் காய்ச்சி கொடுக்கலான்னு ஏதோ ஒரு பாட்ட பாடி குழந்தைய சமாதானப்படுத்த நினைக்கிறா குழந்தை அழுகிறத விடவே இல்ல கொஞ்ச நேரத்துல அப்படியே இவளுக்கு திரும்ப சைக்கோ மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கிறா பயங்கர இரிட்டேஷன் ஆயிடுது இரு உனக்கு பால் தானே சுட வச்சு தரணும் உனக்கு
கொதிக்க வச்சு தரேன் அப்படின்ட்டு நல்லா கொதிக்க விடுறா. இன்னைக்கு இதுக்கெல்லாம் முடிவு கட்டிடுறேன், இதுக்கப்புறம் டார்ச்சரே இருக்க கூடாது அப்படின்னு வேகமா அந்த பால் பாட்டில எடுத்து குழந்தைய பார்த்து எரிவா பாருங்க. அடுத்த நொடி அங்கதாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட், குழந்தைய யாரோ டக்குன்னு எடுத்துக்கிட்டு காட்டை நோக்கி ஓடுவாங்க. இவளும் பின்னாடியே துரத்திட்டு போறா. ரூபி ரூபின் கத்துறா. இந்த இருட்டுல குழந்தைய யாரோ தூக்கிட்டு போறது சரியா தெரியுது, அப்புறம் மறையுது. பெரிய காடு ஃபுல்லா இவ ஓட ஒரு இடத்துல பார்த்தா குழந்தைய வச்சுட்டு அந்த உருவம் உட்காந்துட்டு இருக்குங்க. கிட்டக்கு போயிட்டு இந்த குழந்தைய உனக்கு வச்சுக்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்ல அப்படின்னு சொல்றா. உனக்கு இந்த குழந்தைய வளர்க்க முடியாது, அந்த குழந்தைய நீ நெருங்கணும்னு நினைக்காத அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்ல, அது உனக்கு தான் இல்ல அப்படின்னு அது சொல்லுது. கொஞ்ச நேரத்துல என்ன நினைச்சிச்சோ ஏது நினைச்சிச்சோ அவளை கிட்டக்கவா அப்படின்னு சொல்லி குழந்தைய கையில கொடுக்குது. இவ அந்த குழந்தைய கையில வாங்கினதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல குழந்தையோட அழுகையை நின்னுடுதுங்க. அவ அந்த குழந்தைய கொஞ்சிக்கிட்டே நின்னுட்டு இருக்கா. அந்த சமயத்துல விடிஞ்சும் போயிடுது. கேமராவை டிஸ்டன்ஸ்ல காட்டும் போது பக்கத்துல இருந்த அந்த உருவமும் இல்ல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த உருவம் தான் இவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. அந்த உருவம் இவர் உருவத்திலே இருக்கு, வேற ஒன்னும் இல்லங்க. இவளோட ட்வின்ஸ், அவ இவ கூடவே இருந்திருப்பா. இவளுக்கு குழந்தை பிறக்கறதா இவ ட்வீட் பண்ணதுனால அங்க இருக்க ஏரியா தாங்க எல்லாருமே பிரெக்னெண்டா இருக்கிறதா ஒரு கெஸ்ட்ல இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்த மாதிரி குழந்தையே இல்லனாலும் பொம்மையை தூக்கி வச்சுட்டு டெய்லி இவ கூட வாக்கிங் வந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு இவளோட பிளாகிங் எல்லாரையும் பாதிச்சிருக்கும். அது மட்டும் இல்ல, இவளோட ட்வின் இல்லையா அவளையும் இது பாதிச்சிருக்கும். இந்த குழந்தைய நம்மதான் வளர்க்கணும், இவ இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிருது அந்த ஆத்மா. அதனாலதான் இவளுக்கு மட்டும் பயங்கர டார்ச்சர் அந்த குழந்தை மூலமா கொடுத்திருக்கு. இவ வெளியில சொன்னாலும் யாரும் நம்பல. ஒரே அடியா இவள ஆக்சிடென்ட் பண்ணி கொல்லலாம்னு நினைச்சிருக்கு. ஃபைனலா அந்த நொடிதான் அவ. அந்த உருவம் யாரு, குழந்தைய ஃபாலோ பண்ணிட்டு வர உருவம் யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பா. ஹாஸ்பிட்டல் போயிட்டு தானமா ஒன்னு ஒன்னத்தை யோசிச்சு வெளியில கொண்டுட்டு வரணுங்கிறதுக்காகவே வெயிட் பண்ணி அன்னைக்கு குழந்தை அழுதுனால முடிவு கட்டணும்னு நினைச்சு முடிவு கட்டிட்டா. அந்த ஆத்மாவும் அந்த இடத்த விட்டு போயிடுது இல்லீங்களா. இதோட இந்த படம் முடியுதுங்க. இதுல இருந்து டைரக்டர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு பெத்த தாய்க்கு மட்டும்தான் தெரியும் குழந்தை எதுக்காக அழுகுது, குழந்தைக்கு என்ன தேவைன்னு. இதுல இருந்து நம்ம அம்மா எல்லாம் நம்மள எப்படி பொத்தி பொத்தி வளர்த்திருப்பாங்க அப்படிங்கறத ஒரு செகண்ட் ஃபீல் பண்ண வச்சுச்சு இந்த மூவி. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னு நீங்க ரிப்ளை பண்ணுங்க. This is Tamil Local Candy. I am Meenu. Thank you for your valuable time and support.